அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற சமையல் கருவேப்பிலை பூண்டு குழம்பு வைக்க போறாங்க. ரொம்ப ஈஸியா தான் செய்ய போறோம். இன்னைக்கு ரொம்ப அருமையா இருக்கும். கருவேப்பிலை வந்து இரும்பு சத்து உள்ளது, நார் சத்து, உடலுக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது. எல்லாரும் சாப்பிடலாம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். கருவேப்பிலை பூண்டு குழம்பு செய்கிறதுக்கு எல்லா ஜாமானும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை வந்து ஒடிச்சு தண்ணியில் நல்லா அலசிட்டு தண்ணி இல்லாமல் வச்சுருக்கிறேன். இதை உருவிக்கலாம். ரெண்டு கைப்பிடி அளவுக்கு உருவிக்கலாம். பாருங்கள், நான் இந்த அளவுக்கு எடுத்துருக்குறேன். இது போதுமானது. ஒரு ஆறு பேர் வரைக்கும் சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு தான் நான் குழம்பு செய்ய போகிறேன். இன்றைக்கி மண்சட்டியில் தான் குழம்பு செய்ய போகிறோம். இந்த மண்சட்டி அடுப்பில் வச்சிடுறேன். கருவேப்பிலை வந்து எண்ணெய் இல்லாமல் வெறும் சட்டிலேயே வறுத்துக்கலாம். மண்சட்டி சூடாயிருச்சு. இப்போ கருவேப்பிலை போட்டுடலாம். போட்டுட்டு இந்த கருவேப்பிலை வந்து கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம். பாருங்க, கலர் இந்த அளவுக்கு மாறி இருக்கு. இது ஆறுனா தான் மொறுமொறுன்னு ஆகும். இப்போ அப்படி தான் இருக்கும். இப்போ எடுத்துடுறேன். இப்போ அந்த மண்சட்டிலேயே நம்ம வந்து குழம்பு வைக்க போகிறோம். 50 எண்ணெய்க்கு மேலே இருக்குங்க. கல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். குழம்பு கொஞ்சம் நிறையா இருந்தால் தான் நமக்கு வந்து இந்த குழம்புலாம் நல்லாயிருக்கும். இப்போ தாளிக்கிற பொருளெல்லாம் பார்த்துடலாம். கடுகு உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன், 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு, 1/4 ஸ்பூன் வெந்தயம், எல்லாத்தையும் போட்டுடலாம் ஒன்றா. கடுகு வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ 4 கட்டி பூண்டு எடுத்து உரித்து வச்சுருக்கேன். இப்போ அதை போட்டுடுறேன். அது கூடவே 2 கொத்து கருவேப்பிலை போட்டுடலாம். பூண்டு வந்து கொஞ்சம் கலர் மாறட்டும். வெங்காயம் போட்டுக்கலாம். பூண்டு பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் வந்து 2 கைப்பிடி அளவுக்கு உரித்து வச்சுருக்கிறேன். இது போட்டுடுறேன். பூண்டு வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு பாருங்கள். இப்போ நம்ம வந்து வெறும் சட்டிலேயே வறுத்து எடுத்துகிட்டு போனேன். கருவேப்பிலையே அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ரொம்ப நைஸாக இல்லை, இந்த மாதிரி இருந்திருக்கணும். இப்போ இதில் போட்டுடலாம். போட்டு ஒரு 2 நிமிஷம் அதை வதக்கிக்கலாம். இந்த எண்ணெயிலே வதக்கட்டும். மெதுவாக அடுப்பு ஏறிவிடுங்க. கருவேப்பிலை பொடி போட்டு 2 நிமிஷம் வதக்கியாச்சு. இப்போ அரைச்சி வச்சுருக்க தக்காளியை ஊற்றிடலாம். 6 பெரிய தக்காளி எடுத்து அரைச்சி வச்சுருக்கேன். இந்த மாதிரி குறை குறைன்னு இருக்கணும். ரொம்ப நைஸாக வேணாம். இதை ஊற்றிக்கலாம். இப்போ தக்காளி வதங்குறப்ப நம்ம அடுப்பை அதிகப்படுத்திக்கலாம். அடுப்பு வந்து வேகமாக ஏறிட்டோம். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. நம்ம அரைச்சிட்டு வந்து தான் ஊற்றணும். அது 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிட்டேன். இப்போ வந்து மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், பெருங்காய பொடி 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். வீட்டில் அரைச்ச மிளகாய் பொடிங்க, வீட்டில் தான் குழம்பு மிளகாய் பொடி, 3 ஸ்பூன் போட்டுக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். உங்கள்கிட்ட அந்த வீட்டு குழம்பு மிளகாத்தூள் இல்லைன்னா தனி மிளகாத்தூள் போட்டுட்டு மல்லித்தூள் போட்டுக்குங்க. இது காரத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். இது கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் சைஸுக்கு நான் புளி ஊற வச்சுருந்தேன். இதை கரைச்சிக்கிறேன். இந்த புளி வந்து ரொம்ப புளிப்பாக இருக்காது. நம்ம வந்து புளி கம்மியாக ஊற்றிக்கலாம். தக்காளி நிறையா போட்டிருக்கோம், புளி கொஞ்சம் கம்மியாக ஊற்றிக்கலாம். இதான் கரைச்சி வச்சுக்கிறேன். இப்போ மிளகாத்தூள் போட்டு கொஞ்சம் நேரம் வதக்கிட்டோம். இப்போ கரைச்ச புளியை ஊற்றிக்கலாம். இப்போ வடிகட்டி ஊற்றிடுறேன்.
புளி தண்ணி ஊத்திறோம் கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும் ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு அப்புறம் தண்ணி வேணா தண்ணி ஊத்திக்கலாம் இந்த கருவேப்பிலை பூண்டு குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும் புளி ஊத்தி கொஞ்ச நேரம் கொதிக்க வச்சிட்டங்க ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு இப்ப தேவையான அளவு தண்ணி ஊத்திக்கலாம் இந்த அளவுக்கு இருந்தா போதும் குழம்பு இந்த அளவுக்கு தண்ணியா இருந்தா போதும் நல்லா கொதிச்சு வரட்டும் நம்ம இறக்கிடலாம் கறுவப்புள பூண்டு குழம்பு ஜம்முன்னு சூப்பரா ரெடி ஆயிருச்சுங்க ரொம்ப அருமையா ரெடி ஆயிருக்கு இப்ப கீழ இறக்கி வச்சிரலாம் கறுவப்புள பூண்டு குழம்பு சூப்பரா ரெடி ஆயிருச்சுங்க இப்ப எப்படி இருக்கு சாப்பிட்டு பார்க்கலாம் இந்த குழம்பு வந்து நம்ம 15 நாளைக்கு வச்சு சாப்பிடலாம் நம்ம ஃப்ரிட்ஜ்ல வச்சோம்னா எடுத்து அப்பக்கே அப்ப சூடு பண்ணி சாப்பிடலாம் வெளில வச்சோம்னா தினம் ஒரு டைம் வந்து சூடு பண்ணி வைக்கணும் இப்ப எப்படி இருக்கு சாப்பிட்டு பார்க்கறேன் கருவேப்பிலை பூண்டு குழம்பு ரொம்ப சூப்பராக அட்டகாசமாக இருக்குங்க உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது ரொம்ப அருமையாக வந்திருக்கு நான் போட்டிருக்க உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குது உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க எண்ணெய் நிறைய தான் ஊற்றணும் நிறைய ஊற்றணும்னு நினைக்காதீங்க உங்களுக்கு கம்மி பண்ணி ஊற்றிங்கன்னா ஊற்றி செய்யுங்க ரொம்ப சூப்பராக வந்திருக்கு நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க மீண்டும் ஒரு அடுத்த நல்ல வீடியோவில் பார்க்கலாம் பாய்